போகப்படுறது தக்கோலம் வாலீஸ்வரர் திருக்கோயில். தக்கோலமா? ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் கண்ணரதேவன் தக்கோல போர்ல ராசாதித்தனை கொன்ற வரலாறு தாங்க நம்ம நினைவுக்கு வரும். ராஜராஜித்தன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராஜராஜ சோழனுடைய பெரிய தாத்தா. ராஜராஜித்தன் இந்த ஊர்ல தான் போரிட்டு தன் உயிரை மாய்த்தார். அப்படி என்னங்க வரலாறு? வாங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். ராஜராஜித்தன் வரலாறு பார்க்கறதுக்கு முன்பு இந்த கோவிலை பற்றியும் இந்த ஊரை பற்றியும் நாம் காண போகின்றோம். தக்கோலம், இந்த ஊருக்கு ஏன் தக்கோலம் பெயர் வந்ததுன்னா, பார்வதியுடைய தந்தை தக்கன் ஒரு சமயம் யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகத்திற்கு 30 கோடி தேவர்களையும் அழைப்பு விடுத்திருந்தார். சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு விடுக்க மாட்டார். இதனால் கோபம் கொண்ட தாக்ஷாயினி தந்தையிடம் சென்று கேட்டபொழுது பார்வதி தேவியும் அவமானப்படுத்தினார். இதன் காரணமாக சிவபெருமான் கோபம் கொண்டு தன் அம்சமான வீரபத்திரனை அனுப்பி வைத்தார். வீரபத்திரர் சென்று தக்கனுடைய தலையையும் வெட்டி யாகத்தையும் அழித்தார். இதனால் மனம் வருந்திய தக்கனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தி சிவபெருமான் உயிர் கொடுத்தார். ஆட்டுத்தலை பொருத்தி தக்கன் இந்த ஊரில் ஓலமிட்டதால் இந்த ஊருக்கு தக்கோலம் என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதே ஊர்ல தான் தக்கோலம் கங்காதீஸ்வரர் என்ற அழகான ஆலயத்தையும் நம்ம காணொலியில பதிவிச்சுக்கோம். நீங்க இன்னமும் அந்த கோவில பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, தொடர்ந்து பாருங்கள். நன்றி. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தற்போது தொல்லியல் துறையினரால பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆலயத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா வாலீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் வட்ட வடிவில் நம்மால காண முடியும். ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் தக்கோல போர்ல தான் ராஜாதித்தனை கொன்றார். அவருடைய தந்தை முதலாம் ராஜேந்திரன் தான் இந்த கோவிலை கட்டியதா கூறப்படுது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழபுரம் என்று கல்வெட்டுல கூறப்பட்டுள்ளது. முதலாம் ராஜாதிராஜன் காலத்துல கிபி 1018 முதல் 1054 இரட்டைப்பாடி கொன்ற சோழபுரம் என்றும், முதலாம் குலோத்துங்கன் காலத்துல பல்லவபுரம் என்றும் குலோத்துங்க சோழபுரம் என்றும், விஜயநகர அரசர் காலத்துல பல முடி கொண்ட சோழபுரம் என்றும் இந்த ஆலயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா அதிஷ்டானத்திலிருந்து கொடுங்கல் வரை கருங்கல்லாலும் மற்றவை செங்கல்லாலும் கட்டப்பட்டுள்ளது. விமானம் மட்டும் வட்ட வடிவில் அமைந்துள்ளது. கோஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அர்த்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே 4 கருங்கல் தூண்கள் கொண்டு திறந்தவெளி மண்டபமாக காணப்படுகின்றன. முதலாம் ராஜேந்திரனுடைய 8ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுக்களும் மிக பழமையானது. கிபி 1020ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக இந்த ஆலயம் கூறப்படுகின்றன. முதலாம் ராஜேந்திரன் தாய் திரிபுவன மாதேவியின் நலம் பொருட்டு 49,000 பிடாரர் கோயிலின் இறைவனுக்கு விசாகா பாலாபிஷேகத்திற்கு 32 பசுக்களை வழங்கிய செய்தியும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்குள்ள இறைவன் பார்த்தீங்கன்னா மகாதேவனாகிய மும்மலை ஈஸ்வரன் எனவும் திருப்பாமுதல் எனவும் வழங்கப்பட்டதாம். கருவறை மேற்கு சுவரில் விக்ரம சோழனுடைய கல்வெட்டுக்கள் கிபி 1129 வரை உள்ளது. கருவறை வடக்கில் உள்ள கல்வெட்டுக்கள் மூன்றாம் ராஜேந்திர காலத்தியதாக கூறப்படுகின்றன. இந்த ஊர் குலோத்துங்க சோழபுரம் என்றுதான் கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. சரி, இந்த ஊர்ல தான் ராஜாதித்தன் தக்கோல போர்ல கங்க மன்னனால கொல்லப்பட்டார். ராஜாதித்தன் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பராந்தக சோழனுடைய மகன். பராந்தக சோழனுக்கு 3 மகன்கள், ராஜாதித்தன், கண்டராதித்த சோழன், அருஞ்சிய சோழன். அருஞ்சிய சோழன் மகன் தான் சுந்தர சோழன். இவருடைய மகன்கள் ஆதித்த கரிகாலன், ராஜராஜ சோழன், குந்தவை ஆகியோர். சரி, ராஜராஜ சோழனுடைய தாத்தா ராஜாதித்தன் எப்படி கொல்லப்பட்டார், வரலாறு என்ன சொல்லுது? முதலாம் ஆதித்தன் தனது ராஷ்டிரகூட நண்பன் இரண்டாம் கிருஷ்ணன் என்பவருக்கு போர்களில் பல உதவிகள் செய்துள்ளார். இதன் காரணமாக முதலாம் ஆதித்தன் தன்னுடைய மகள் இளங்கோச்சுபைய மனம் முடித்து பட்டத்தரசியா ஆக்குறாரு. இவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தன் நண்பன் இரண்டாம் கிருஷ்ணன் பெயரில் ஒன்றான கண்ணரதேவன் என்ற பெயரையும் சூட்டுறாங்க. ஆதித்த சோழன் மற்றொரு மனைவிதான் திரிபுவன மாதேவி. இவங்களுக்கு பிறந்த குழந்தை பராந்தக சோழன். ஆதித்த சோழனுக்கு பிறகு பராந்தக சோழன் அரியணை ஏறினார். ஆனால் முறைப்படி பட்டத்தரசி இளங்கோச்சுபைக்கு பிறந்த கண்ணரதேவன் தான் அரசாள வேண்டும். இதனால் இவர்களுடைய உரிமையை ஆதரித்து ராஷ்டிரகூட அரசன் இரண்டாம் கிருஷ்ணன் சோழ நாட்டின் மீது படையெடுத்தார்.
இந்த பொருளை பார்த்தீங்கன்னா ராஷ்டிரோட அரசுக்கு ஆதரவாக வாணர்கள் மற்றும் வைத்தும்பர்களும், சோழ பேரரசின் மன்னனான பராந்தகனுக்கு ஆதரவாக கங்க அரசன் பிருத்திவி கொடும்பாளூர் மற்றும் பழுவேற்றர்களும் போரில் களமிறங்குறாங்க. இந்த போரில் சோழர்களே வெற்றி பெற்றனர். சிறிது காலம் கழித்து கிபி 913 இரண்டாம் கிருஷ்ணன் இறந்த பிறகு இவருடைய பேரன் மூன்றாம் இந்திரன் ராஷ்டிரகூடத்தின் மன்னரானார். இவர் தன் மகனான நான்காம் கோவிந்தனுக்கு கிபி 918 இளவரச பட்டம் சூட்டினார். இந்த இளவரசர்களுக்கு பராந்தகர் தன் மகளான வீரமாதேவியை மனமுடித்து ராஷ்டிரகூடர்களின் நட்பை வளர்த்தார். ஆனால் அதே சமயத்தில் கீழே சாளுக்கிய அரசு இரண்டு பிரிவாகின. வடதிசை பகுதியை யுத்தமல்லனும் தென் திசை பகுதியை இரண்டாம் வீமனும் ஆண்டனர். இருவருக்கும் பகைமை ஏற்பட்டு போரிட்டனர். இதில் நான்காம் கோவிந்தன் யுத்தமல்லனுக்கும் ஆதரவாக இருந்தார். இருப்பினும் தோல்வியை தான் தழுவியது. இதனால் மூன்றாம் கிருஷ்ணன் ராஷ்டிரகூடத்தில் கலகம் செய்து தன் தந்தை மூன்றாம் அமோகவசனை ராஷ்டிரகூடத்தின் அரசனாக்கினார். இதனால் நாட்டை விட்டு நான்காம் கோவிந்தன் வெளியேற்றப்பட்டார். நான்காம் கோவிந்தன் தன் மாமனான பராந்தகரை சரணடைந்தார். நான்காம் கோவிந்தன் தன் பெரிய சிற்றப்பா இரண்டாம் அமோகவர்ஷனை கொன்று அரியணையும் ஏறினார். இந்த சமயத்தில் மூன்றாம் கிருஷ்ணன் கங்கை நாட்டில ராஜமல்லனையும் கொன்று இரண்டாம் பூதகனை கங்கா அரசின் மன்னனாக்கி தமது தமக்கையை மணமுடித்தார். இதனால் கங்கா அரசன் பூதகன் மூன்றாம் கிருஷ்ணனுக்கு நட்பாக இருந்தார். தனது மருமகனை நாட்டை விட்டு துரத்தியதனால கடும் கோபத்தில் இருந்த பராந்தகன் மூன்றாம் கிருஷ்ணனுக்கு எதிரியாகவும் தன் மருமகன் நான்காம் கோவிந்தனுக்கு ஆதரவாகவும் போரிட்டார். மூன்றாம் கிருஷ்ணனுக்கு ஆதரவாக கங்கம்மன்னன் பூதகன் இருந்ததனால சோழர்கள் தோல்வியை அடைந்தனர். இதன்பின் மூன்றாம் கிருஷ்ணன் ராஷ்டிரகூடரத்தின் பேரரசரானார். இதன் பிறகு கண்ணரதேவன் என்று அழைக்கப்பட்டார். இந்த வஞ்சத்தை மனதில் கணித்து கொண்ட பராந்தகன் எந்த நேரத்திலும் மூன்றாம் கிருஷ்ணன் போர் தொடுப்பார்கள் என்று அறிந்து கொண்டு தனது வடையலையை பலப்படுத்தினார். ஏற்கனவே கிபி 936 வடதிசை காவல் பொறுப்பை தன் மூத்த மகன் பட்டத்து இளவரசன் ராஜாதித்தனிடம் ஒப்படைத்திருந்தார் பராந்தகர். இருப்பினும் காவலை இரட்டிப்பாக்கினார். ராஜாதித்தன் தற்போதுள்ள விழுப்புரம் திருநாவலூர்ல தலைமையிடமாக கொண்டு முகாமிட்டார். இவருடைய படைத்தலைவர் சேர நாட்டு புத்தூரை சேர்ந்த வெள்ளைக்குமரன் மற்றும் பராந்தகனின் மகன் ராஜாதித்தர் தம்பி கண்டராதித்தர் அருஞ்சிய சோழனும் உடனிருந்தார்கள். கிபி 949 ராஷ்டிரகூட அரசன் தன் படைகளை பன்மடங்கு பெருக்கி தன் மைதுரன் கங்கா அரசன் பூதகனையும் முன்னால பராந்தக சோழனான நாட்டை இழந்த வைதும்பன் மற்றும் பாணர் படைகளையும் ஒன்று சேர்த்தார். இந்த போரினை ஏற்கனவே எதிர்பார்த்த ராஜாதித்தர் தன் பெரும்படையோட தக்கோலத்துல சந்தித்தார். இருதரப்புகளையுடைய கடும் போர்கள் நடந்தன. ஆயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டனர். இந்த போர்ல யார் வெற்றி பெற்றாங்கன்னு காண முடியாத அளவுக்கு ரொம்பவே தீவிரமா நடைபெற்றது. கிருஷ்ணருடைய படை வீரர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்ததுனால சோழர்களுடைய வீரர்கள் ஒவ்வொருவருமே அஞ்சா நெஞ்சா வெட்டி வீழ்த்தினார்கள். ஆனாலும் மற்றொரு புறத்துல ராஜாதித்தர் தன்னுடைய படைக்கருவிகளை கொண்டு எதிரிகளை ஓடவிட்டாரு. இந்த சமயத்துல கங்க மன்னன் பூதகன் போர்ல நிலைய உணர்ந்து ராஜாதித்தனை மட்டும் குறிவைத்து தன்னுடைய படைத்தலைவன்கிட்ட ராஜாதித்தனை சோழ படைகளையும் பிரிக்குமாறு சூழ்ச்சி செய்கிறாங்க. படைத்தலைவரும் சோழ படைகளை திசை திருப்பி ராஜாதித்தனை தனிமைப்படுத்தி கங்க மன்னன் தன் படைகளோடு போரிடுறாரு. பூதகன் ராஜாதித்தனை நோக்கி தன்னிடமிருந்த அம்புகளை சரமாரிய தொடுக்கிறாரு. இதனால சற்று எதிர்பாராத நிலையில ஒரு அம்பு ராஜாதித்தனுடைய மார்பிளை தைத்து அக்கணமே உயிர் துறந்தார் ராஜாதித்தன். மூன்றாம் கிருஷ்ணன் வெற்றி வாகை சூடினார். கல்வெட்டுக்கல்ல ராஜாதித்தன் வீச்சிருந்த யானையின் அம்பாரி தன் போர்க்களமாக்கி பூதகன் அவனை விண்ணுலகை ஏற்றினான் என்று கூறப்படுகின்றன. இந்த போர் முடிவில் சோழ நாடு இருள் சூழ்ந்தன. மூன்றாம் கிருஷ்ணன் அடிமையானது. கட்சியும் தஞ்சையும் கொண்ட கன்னட தேவர் என்று புகழ் பாடியது. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடையாலும் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.